May 21 முதல் 31 வரை நடத்தப்படும் இளநிலை படிப்புக்கான பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வுக்கான விண்ணப்பங்கள் விநியோகிக்கும் பணி வருகிற பிப்ரவரி முதல் வாரம் தொடங்குகிறது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பல்கலைக்கழக மானியக் குழு தலைவர் எம் ஜெகதீஷ்குமார் பாடங்களின் எண்ணிக்கையும் வினாத்தாள்களின் முறையும் அப்படியே இருக்கும் என்று கூறினார். நாடு முழுவதும் 1000 தேர்வு மையங்கள் உருவாக்கப்படும் என கூறிய அவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட 13 மொழிகளில் தேர்வு நடத்தப்படும் என்றார். இந்த தேர்வு முடிவுகள் ஜூன் 3 வாரத்தில் வெளியிடப்படும் என்று யுஜிசி தலைவர் ஜெகதீஷ்குமார் தெரிவித்தார். சென்னை மாநகர பேருந்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் கட்டணமில்லாமல் பயணம் செய்யும் வகையில் பயண டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அடுத்த அரை ஆண்டுக்கான கட்டணமில்லா பயண டோக்கன்கள், அடையாள அட்டை புதுப்பித்தல், புது பயனாளிகள் சேர்ப்பு ஆகியவை சென்னையின் 40 மையங்களில் நடைபெறும் என்று சென்னை மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் ஆ. அன்பு ஆபிரகாம் அறிவித்துள்ளார். இந்திய விமானப்படையின் பல்வேறு பயிற்சி மையங்களில் பயிற்சி பெற்ற வீரர்களின் ஒருங்கிணைந்த பட்டமளிப்பு விழா இன்று காலை ஹைதராபாத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்களாதேஷ் விமானப்படை தலைமை தளபதி ஷேக் அப்துல் ஹனன் பங்கேற்று வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து விமானப்படை வீரர்களின் கண்கவர் சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நலத்திட்ட உதவிகள், சலுகைகள், மானியங்களை பொதுமக்கள் பெறுவதற்கு ஆதார் எண் கட்டாயம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. வங்கிக் கணக்கு தொடங்குவதிலிருந்து அரசின் பல்வேறு திட்டங்களுக்கு ஆதார் எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மத்திய அரசின் மானியங்களை பெறுவதற்கு ஆதார் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசின் நிதித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் முருகானந்தம் வெளியிட்டுள்ள ஒரு அறிவிப்பில் தமிழ்நாட்டிலும் ஆதார் எண் கட்டாயமாக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 2 மாநகராட்சிகள் உட்பட 10 இடங்களில் புதிதாக பேருந்து நிலையங்கள் அமைக்க 115 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. திருப்பூர், ஓசூர், கூடலூர், அரியலூர், வடலூர், வேதாரண்யம், மேலூர், பட்டுக்கோட்டை, குளச்சல் மற்றும் பொள்ளாச்சி ஆகிய இடங்களில் புதிய பேருந்து நிலையங்கள் உருவாக்கப்படும்.